தாய்மார்களே கொஞ்சம் தாலியை காட்டுங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு தான். என்னங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? வீட்டுல விசேஷமா இருந்தா மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன், விருந்துல கொடுத்துருப்பேன். இந்த காலனியில இருக்கிற பெண்கள்லாம் தீர்க்க சுமங்கலை இறக்கணுன்றதுக்காக மாங்காடம்மா கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு அர்ச்சனை பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் எடுத்துக்குமா? இது பவர்ஃபுல் குங்குமம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுங்க. முடிஞ்சா உங்க தாலி கயிறுக்கு மாஞ்சா போட்டுக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? என் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? ஜுரம், ஜலதோஷம், இப்படி எதனா வந்தா பரவாயில்ல. ஒருவேளை கால்ரா வாந்தி பயந்து வந்தா கூட பரவாயில்ல. ஆனா உங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்திருக்கிற வியாதி இருக்கே, அவருக்கு என்ன சொல்லுங்க? ஓஹோ, சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க. தினசரி ராத்திரி 12 மணி வாக்குல அமீர்கான் சாயல்ல அசத்துல ஒரு உருவம் நம்ம காலனிக்குள் நடமாடிட்டு இருக்கு. அமீர்கான் சாயல்லையே வா. ரங்கீலா படத்துக்கு போலாங்க. ஏண்டி, ரங்கீலா ரிலீஸ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் 7 தடவை பாத்திருக்க, போதாதா? ஐயோ, அமீர்கானுக்காக 50 வாட்டி கூட பாக்கலாங்க. அமீர்கான், அமீர்கான், அமீர்கான். அவர் மட்டும் தேயில இருந்து வெளியே வந்து வானு கூப்பிட்டாருனா புருஷனை விட்டுட்டு போயிருவ போல இருக்க. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? உஷா ஃபேன், ஏன் அதையே ஊத்து ஊத்து பாக்குறீங்க? எங்க வீட்டு ஃபேன்ல வேற ஒரு பிரச்சனைங்க. இது ராத்திரி 12 மணிக்கு அமீர்கான் மாதிரி ஒருத்தன் போய் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றீங்களே, அந்த நேரத்துல எப்படிங்க ஆள் நடமாட்டா இருக்கும்? ஏதாவது பேய் பிசாச பாத்திருப்பீங்க? நோ நோ நோ, நான் தெளிவா பார்த்தேன். கரெக்டா 3 மணி நேரம் கேப்புக்கு பிறகு பொழுது விடியற நேரத்துல வேர்க்க விறுவிறுக்க சட்டையை உதறி தோல்ல போட்டுன்னு கையில செருப்பு எடுத்துக்கிட்டு தடுமாறிக்கிட்டே போறான். பாண்டியண்ணே, மனசு பத்திக்கிட்டு எரியற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இப்படி பேச உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் ஒரே பயமா இருக்கு. தங்கச்சி, அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்குன்னு ஒரு கண்ணாடி ஷோகேஸ் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அவனை வச்சு பூட்டிடலாம். அவன் யாருன்னு கண்டுபிடிக்காத தானே பிரச்சனையே. ஆனா நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்க, ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன நீ என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாரும் சரி கட்டிடுறேன். அப்படியா? அவ்வளவு பெரிய பாத்தியா நீ? ரொம்ப சிம்பிள், ஒரு 30 நாளைக்கு உங்க புருஷங்கார எல்லாரையும் வீட்டுக்கு வெளியே படுக்க வச்சிருங்க, நீங்க உள்ள படுத்துக்குங்க, நீங்க உள்ள அவங்க வெளியே, புரியுதா? ஒரு மாசமா? ஒரு மாசம் வாய பழகுது. ஐயோ, அதுக்குள்ளனே என் வீட்டுக்காரரு ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேப்பாருண்ணா. கிருஷ்ண பகவானுக்கு விரதம் இருக்குன்னு சொல்லு.